நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 26 செப்டம்பர் 2022. இன்னைக்கு நம்ம பேங்க் நிஃப்டியில் ஒரு லைவ் டெமோ பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஏஞ்சலோன் பிளாட்ஃபார்மில் பேங்க் நிஃப்டியில் எப்படி லைவாக ட்ரேட் பண்ணுறது அப்படின்றத குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய சப்ஸ்கிரைபர்களில் நிறைய பேர் வந்துட்டு ஏஞ்சலோனில் வந்து டிமாட் அக்கௌண்ட் வச்சுருக்கிறாங்க. ஸோ அவங்கள நிறைய பேர் வந்துட்டு கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஏஞ்சலோனில் வந்துட்டு எங்களுக்கும் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் எப்படி பண்ணுறது, இல்லை பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் எப்படி பண்ணுறதுன்றதை லைவாக போடுங்க, எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதன் அடிப்படையில் இந்த ஒரு வாரம் வந்து நம்ம ஏஞ்சலோன் பிளாட்ஃபார்மில் எப்படி வந்து லைவாக ட்ரேட் பண்ணுறது அப்படின்றத வீடியோஸை நம்ம கண்டினியூஸாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டிமாட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணல அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஏஞ்சலோன், ஜீரோதா, அப்ஸ்டாக்ஸ் மற்றும் மேலிஸ்ப்ளோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்கை கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான ப்ரோக்கரேஜ் எதுவோ அதோட லிங்க்கை நீங்கள் செலக்ட் பண்ணி அதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி கீழே டெஸ்கில் கொடுத்துருக்க இந்த டெலிகிராம் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக நாங்கள் கொடுக்கக்கூடிய ஃப்ரீ கால்ஸை பயன்படுத்தி உங்களால் ஸ்டாக் மார்க்கெட்டில் சின்ன சின்ன லாபங்கள் சம்பாதித்து கொள்ள முடியும். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இந்த சேனலை ஜாயின் பண்ணிவிட்டு அந்த கால்ஸை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நான் ஏஞ்சலோனோட பிளாட்ஃபார்மில் நான் இருக்கேன். நம்ம வந்து எந்த பிளாட்ஃபார்மில் ட்ரேடிங் பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு வந்துட்டு பை அண்ட் செல் தான் சில சில வித்தியாசங்கள் வரும். டெக்னிக்கல் பேட்டர்ன்ஸ் எல்லாமே ஒன்று தான். அதாவது நம்ம கேண்டில்ஸை பார்த்தோ இல்லை டெக்னிக்கல் பேட்டர்ன் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் உங்களுக்கு எந்த மாற்றமும் வராது, உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் தான் மாறும். இப்போ ஜீரோதாவில் வந்து பை அண்ட் செல் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு மாதிரி இருக்கும், இப்போ ஏஞ்சலோனில் வந்துட்டு பை அண்ட் செல் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு மாதிரி இருக்கும், அண்ட் ஆலிஸ் ப்ளூவில் பண்ணுறீங்கன்னா அதில் வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். அதாவது சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்டு தான். நீங்கள் வந்து எந்த பிளாட்ஃபார்ம் வேணாலும் நீங்கள் பழகி வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் எதாக இருந்தாலும் வாங்க போகிறீங்க விற்க போகிறீங்க, அவ்வளோதான். உங்களுக்கு எந்த பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் உங்களுக்கு ட்ரேடிங் அதாவது டெக்னிக்கலை பொறுத்து நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணுறன்றது தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். சரி ஓகே, நம்ம நேரடியாக லைவ் டெமோஸ்க்குள்ள போகலாம். இந்த ஏஞ்சலோன் பிளாட்ஃபார்மில் நம்ம எப்படி ஒரு பேங்க் நிஃப்டி வந்து வாங்குறது விற்கிறது அண்ட் ஸ்டாப் லாஸ் போடுறது இதை குறித்துலாம் நம்ம இன்றைக்கி லைவ் டெமோஸில் பார்க்கலாம். ஓகே, நம்மளோட ஏஞ்சலோன் பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட ஹோம் பேஜ் இந்த மாதிரி இருக்கும். அதில் வாட்ச் லிஸ்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் அந்த பேங்க் நிஃப்டி அப்படின்றத நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா அதோடய சார்ட்டு வந்துட்டு எனக்கு தனி விண்டோவில் எனக்கு ஓப்பன் ஆகும். இப்போ நான் அதை நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பேங்க் நிஃப்டின்றத நான் செலக்ட் பண்ணும்போது அந்த பேங்க் நிஃப்டியோட சார்ட்டு வந்துட்டு எனக்கு தனி விண்டோவில் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிக்கும், சரிங்களா? ஸோ இதில் வந்து நான் எந்த டைம் ஃப்ரேம் வேணுமோ அந்த டைம் ஃப்ரேம் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதிலே வந்துட்டு ஆர்டர்ஸ், பொசிஷன்ஸ் அண்டு பையன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ஆர்டர்ஸ் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஒரு தனி விண்டோவில் ஓப்பன் ஆகும். அதாவது ஆர்டர்ஸ் டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல பார்த்துக்கலாம், அண்டு பொசிஷன் அதாவது நீங்கள் எடுக்கிற பொசிஷனோட ஸ்டேட்டஸ் வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நான் திரும்பவும் இந்த ஹோம் பேஜுக்கு வந்துட்டேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வாட்ச் லிஸ்ட்டுக்கு மேலே வந்துட்டு சென்செக்ஸ் அண்டு பேங்க் நிஃப்டி இந்த ரெண்டு இண்டெக்ஸும் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு சென்செக்ஸ் வேண்டாம், அதுக்கு தான் எனக்கு நிஃப்டி வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு 3 டாட்ஸ் இருக்குது. இந்த 3 டாட்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இதில் சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டின்னு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் நிஃப்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. நிஃப்டி செலக்ட் பண்ணிவிட்டு அந்த சென்செக்ஸுங்கிறத அன்செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிஃப்டி வந்து அந்த இடத்துல ஆட் ஆயிரும், சரிங்களா? ஓகே, இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் பேக் வரேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் சென்செக்ஸ் இடத்துல பேங்க் நிஃப்டியும் அண்டு நிஃப்டி வந்துட்டு இந்த இடத்துலையும் வந்துடுச்சு, சரிங்களா? இப்போ இதோட மூவ்மெண்ட் எப்படின்றது நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். சரி ஓகே, அதே மாதிரி வாட்ச் லிஸ்ட் வந்துட்டு நிறைய இருக்குது. மை வாட்ச் லிஸ்ட் 1, 2, 3 வாட்ச் லிஸ்ட் இருக்குது. உங்களுக்கு அடிஷ்னலாக வேணும்னாலும் கூட நீங்கள் வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் வந்து நம்ம தனியாக போய்க்கலாம். இப்போ நான் 3வது வாட்ச் லிஸ்ட் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். அதாவது பேங்க் நிஃப்டி நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி இப்போ எந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கோம் அதோட ஸ்கிரிப்ட்டு நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணி வச்சுக்கணும். இது பெரும்பாலும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் ஏஞ்சலோன் பிளாட்ஃபார்மில் வந்துட்டு நான் சொல்கிறனால எல்லாமே 1/N முழுசாக சொல்லிடலாம் அப்படின்றனால நான் இப்போ சொல்கிறேன். இப்போ மார்க்கெட் எந்த ரேஞ்சில் போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா 38,600 கிட்டே போயிட்டுருக்கு. ஸோ நான் அதையே செலக்ட் பண்ணுறேன். 38,600 நீங்கள் செலக்ட் பண்ணாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா 29 செப்டம்பர் 2022 அதாவது இந்த வார கான்ட்ரேட், அதாவது இது வந்து இந்த மாத கடைசி, இதுதான் மாத கான்ட்ரேட்டும் அண்டு வார கான்ட்ரேட்டும் இது தான். 29 செப்டம்பர் 2022 கால் ஆப்ஷன் 38,600 இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனோடது இருக்குது, அதாவது 38,600 புட் ஆப்ஷனோடது இருக்குது. நம்ம இந்த ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எடுக்க விரும்புகிறீங்களோ அதை ஸ்டெச் பண்ணி உங்களுக்கு காலோ புட்டோ அதை ரெண்டுமே நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து கால் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. திரும்பவும் நான் வந்துட்டு புட்டு நான் ஆட் பண்ணுறேன். 38,600 புட்டு நான் ஆட் பண்ணிட்டேன், சரிங்களா? இப்போ இந்த வாரத்தோட கான்ட்ரேட் வந்துட்டு 38,600 வந்துட்டு கால் அண்டு புட்டு ரெண்டுமே ஆட் பண்ணியாச்சு. புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 435 ரூபா பக்கம் போயிட்டுருக்குது. அடுத்ததான் உங்களுக்கு கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அது 445 ரூபா பக்கம் போயிட்டுருக்குது, சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு கேண்டில் எந்த பக்கம் மூவ்மெண்ட் ஆகுன்றதை பொறுத்து
நீங்க ட்ரேட் எடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போ நமக்கு தேவையான ஸ்ட்ரைக் பிரைஸ் இப்போ இந்த இடத்துல ஆட் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோம். அடுத்து நம்ம ட்ரேட் எப்படி பண்றோம் அப்படின்னா, நம்ம யூஸ்வலா வந்துட்டு நம்ம கேண்டில்ஸை வந்துட்டு பேஸ் பண்ணி ட்ரேட் பண்றத இப்போ நான் இப்போ ரெகுலரா வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியும். நம்ம வந்துட்டு அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கும், மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் ஆகுன்றதை பொறுத்து தான் நான் டெய்லியும் வீடியோஸ் லைவ் டெமோஸ்லாம் போட்டிருக்கேன். இப்போ நான் யூஸ்வலாக போடக்கூடிய லைவ் டெமோஸில் வந்துட்டு எப்படி மார்க் பண்ணுறோம் அதேமாதிரி இதிலையும் மார்க் பண்ணி காட்டிடுறேன். நம்ம இண்டிகேட்டர்ஸ்க்குள்ளே போய்க்கணும். இண்டிகேட்டர்ஸில் போயிட்டு அந்த பிவோட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல பிவோட் லைன் அண்டு சப்போர்ட் லெவல் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எல்லாமே உங்களுக்கு காட்டிடுவாங்க. ஸோ அந்த பிவோட் லைன் நம்ம ஆன் பண்ணதுக்கப்புறமா அந்த கேண்டில்ஸோட சைஸ் எல்லாமே ரொம்ப சின்னதாக தெரியுன்றனால ஃபஸ்ட் அந்த ஹரிசோன் லைனை வச்சுட்டு எங்கெங்கே லெவல் இருக்கோ அதெல்லாமே மார்க் பண்ணிவிட்டு அந்த பிவோட் லைன் இண்டிகேட்டர் வந்து ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் இதுக்கு முன்னாடி இந்த வீடியோலலாம். அதேமாதிரி இப்போ நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் லெவல்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக நான் மார்க் பண்ணுறேன். ஓகே, எல்லா லெவலும் இப்போ நம்ம மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணினதுக்கு அப்புறமா நம்ம அந்த பிவோட் லைனை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா கேண்டில்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸில் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இங்கேருந்து மூவ்மெண்ட் எப்படி ஆகுன்றதை பொறுத்து நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ மார்க்கெட் நேற்று க்ளோசிங் லெவல் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இன்றைக்கி ஓப்பன் லெவல் பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்குது. இங்கே மேலே பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை உடச்சு கேண்டில் மேலே போகாமல் அங்கேருந்து கன்னியூஸாக கீழே இறங்கிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவலை உடச்சு இன்னமும் கேண்டில் கீழே இறங்கிட்டு இருக்கு. அடுத்த சப்போர்ட் லெவல் 2 வரைக்கும் உங்களுக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் ஒரு ஸ்லோ மூமெண்ட் அப்படின்றனால உங்களுக்கு கன்னியூஸாக இறங்கும்னு சொல்ல முடியாது. சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் கொடுத்து கொடுத்ததை இறங்கும். அது நம்ம ரெகுலராக பார்க்கக்கூடிய விஷயம் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். அதாவது இப்போ எப்படி மூவ்மெண்ட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோ மூமெண்ட்டாகவே இருக்குது. அதாவது வந்துட்டு கேண்டில் வந்து புட் சைடில் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருந்தாலும் கூட இந்த இடத்துல ஒரு ஸ்லோவாக இருக்கிறனால உங்களுக்கு மேபி வந்துட்டு கால் சைடில் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். இப்போ இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் 38,700 கால் ஆப்ஷன் இருக்குது. 360 பக்கம் போயிட்டுருக்குது. ஸோ அதை வந்து நான் பை கொடுத்துக்கிறேன். பை கொடுத்தேன் அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேரி ஃபார்வர்டு அண்டு இன்ட்ராடேன்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம அன்னைக்கு கேரி ஃபார்வர்டில் வந்து எப்படி பை அண்ட் செல் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். இன்ட்ராடே பற்றி நாளைக்கு பார்த்துக்கலாம். எல்லாம் ஒன்று தான். உங்களுக்கு வந்து இன்ட்ராடேயில் பண்ணிங்க அப்படின்னா இன்றைக்கே க்ளோஸ் பண்ணும். கேரி ஃபார்வர்டு அப்படின்னா அந்த 29ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ நம்ம கேரி ஃபார்வர்டில் எடுத்துக்கலாம். நாளைக்கு இன்ட்ராடேயில் வந்து நம்ம எப்படி எப்படிலாம் பண்ண முடியும், அதாவது ரோபார்டர்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி போகிறதுன்றதை இனி வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். இப்போ நான் அந்த ஒரு லாட் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டேன். ஒரு லாட் அப்படின்னு மென்ஷன் பண்ணவும் இங்கே ரெக்யூர்டு மார்ஜின் எவ்வளோன்னு கேட்குது. அதாவது அந்த ஒரு லாட் பை பண்ணுறதுக்கு நமக்கு 9,078 நமக்கு தேவைப்படுதுன்றதை இந்த இடத்துல காட்டிடுவாங்க சரிங்களா. அந்த அமௌண்ட்டு நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கணும். இப்போ லிமிட் ஆர்டரில் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த ப்ரைஸில் வாங்க விரும்புகிறீங்களோ அந்த ப்ரைஸில் வந்து நீங்கள் என்டர் பண்ணி பை ஆர்டர் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேயே நீங்கள் பை பண்ணிக்கிறீங்க அப்படின்னா மார்க்கெட்லேயே வச்சு நீங்கள் பிளேஸ் பை ஆர்டர்னு கொடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அவ்வளோதான். ஸோ மேபி வந்துட்டு இங்கேருந்து கால் சைடில் போகணும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ நான் வந்து பிளேஸ் ஆர்டர் கொடுத்துட்றேன். இப்போ ஆர்டர் பிளேஸ்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம பை பண்ணியாச்சு. இப்போ பொசிஷன்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தெரியும் இதை பொசிஷன்ஸ். அங்கே வந்துட்டு இப்போ நமக்கு வந்துட்டு லாஸில் போயிட்டுருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம என்ன ரேஞ்சில் வாங்கியிருக்கோம் அப்படின்றத இந்த இடத்துல உங்களுக்கு காட்டியிருப்பாங்க. ஏடிபின்னு இருக்கும். அதாவது 383.15 நம்ம அந்த ஆர்டர் வந்து பை பண்ணியிருக்கோம். அது கீழே பார்த்தீங்கன்னா மூணு சின்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும். பை மோர் அண்டு ஸ்டாப் லாஸ் அண்டு ஸ்கொயர் ஆஃப்னு இருக்கும். இப்போ நம்ம எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர் ஆஃப் தான் செலக்ட் பண்ணணும். இப்போ பை மோர் அப்படின்னா நம்ம அடிஷ்னலாக குவான்டிட்டி நம்ம வாங்குறது. ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஒரு லாஸுக்கு மேலே போகக்கூடாதுன்றக்காக நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுறது. ஸ்கொயர் ஆஃப் அப்படி தான் நம்ம எக்ஸிட் பண்ணுறது. இப்போ நம்ம ஸ்கொயர் ஆஃப் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டால் லிமிட்டான்னு கேட்கும். நம்ம லிமிட்டில் போயிட்டு, அதாவது இப்போ நம்ம வந்துட்டு லாஸில் போயிட்டுருக்குது. ஸோ ஒரு 20 எக்ஸ்ட்ரா டார்கெட் வச்சு நம்ம செல் பண்ணணும். அதாவது இப்போ 383 வாங்கியிருக்கோம் இல்லையா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் 383 கொடுத்துருக்குதா. அப்போ வந்து நம்ம ஒரு 400 வந்துட்டு செல் ஆகிற மாதிரி ஒரு லிமிட் ஆர்டர் நான் செட் பண்ணிவிட்டு அதை நான் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம அந்த ஆர்டர் கொடுத்தாச்சு. இப்போ ஓப்பன் ஆர்டர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து இந்த ரேஞ்சில் போயிட்டுருக்குது. நமக்கு வந்துட்டு 400 வந்தால் இந்த ட்ரேடு வந்து க்ளோஸ் ஆயிரும் சரிங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நமக்கு கெயினில் போக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 100 ருபீஸ் அந்த ரேஞ்சில் வந்து கெயினில் போயிட்டுருக்குது. ஸோ வெயிட் பண்ணலாம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி கால் சைடில் மூவ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு அந்த 400 டார்கெட் வந்துட்டு ஈஸியாக அச்சீவ் ஆயிரும் சரிங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்மோஸ்ட் வந்துட்டு 395 வரைக்கும் வந்துருச்சு. இந்த இடத்துல மார்க்கெட் வந்துட்டு ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட்டில் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. எப்படி அந்த 400 வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம். இல்லை இந்த இடத்துல ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட்டாகவே இருக்குது, நான் இந்த ப்ரைஸ்லேயே நான் எக்ஸிட் பண்ணிடுறேன் அப்படின்னா நீங்கள் ஓப்பன் ஆர்டர்ஸ் வந்துட்டு அந்த செல் ஆர்டர் கீழே பார்த்தீங்கன்னா எடிட் ஆர்டர்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லிமிட் வந்து 400 கொடுத்துருக்கோம். அதை வந்து நீங்கள் மார்க்கெட்டுன்னு சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்துட்டு
இதே ப்ரைஸில் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதுனால க்ளோஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ நான் மார்க்கெட்டுன்னு கொடுத்துட்றேன், மார்க்கெட்டுன்னு கொடுத்துட்டு அந்த ஆர்டரை வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இப்போ மேலே கன்ஃபார்ம்னு கேட்குறீங்களா, அதை வந்து நான் கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன். ஓகே, நான் கன்ஃபார்ம் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டு நம்ம கேரி ஃபார்வர்டில் எடுத்தோம், அந்த ட்ரேட் க்ளோஸ் ஆயிடுச்சு. நம்ம 383 வாங்கினோம், 398.40 நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. அதாவது 400 டார்கெட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணியிருந்திருக்கலாம். இருந்தாலும் நம்ம வந்துட்டு எப்படி அதை வந்துட்டு சப்போஸ் முன்னாடியே க்ளோஸ் பண்ணுறதுனா எப்படி க்ளோஸ் பண்ணுன்றக்காக நான் க்ளோஸ் பண்ணி காட்டினேன். இப்போ வந்து நம்ம ஓரளவுக்கு ப்ராஃபிட்டில் வந்து இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த பொசிஷனில் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 381 நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், நமக்கு அடுத்ததாக என்ட்ரி கிடச்சிது அப்படின்னா நான் என்ட்ரி ஆகி உங்களுக்கு இந்த ப்ராஃபிட் புக் பண்ணி காட்டுறேன் சரிங்களா. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும் வந்துட்டு அந்த இடத்துலேருந்து கேண்டில் ரிவர்ஸ் ஆகிட்டு கீழே இறங்கிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துலருந்து மேபி வந்துட்டு கீழே இறங்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 38500 புட் ஆப்ஷன் வந்துட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த லாட்டு வந்துட்டு ஒரு லாட்டு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ மார்க்கெட் ப்ரைஸில் வச்சுட்டு நான் அந்த ஆர்டரை வந்து நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ ஆர்டரை நம்ம ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம பொசிஷன்ஸில் வந்து பார்க்குறோம், நமக்கு ஒரு சின்ன லெவலில் ப்ராஃபிட் போயிட்டுருக்குது. நம்ம எந்த ரேஞ்சில் பை பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 358.90 அந்த ரேஞ்சில் வந்து நம்ம பை பண்ணியிருக்கோம். இப்போ சின்ன லெவலில் நமக்கு ப்ராஃபிட் போயிட்டுருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்டாப்லாஸ் செட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே வந்துட்டு இந்த ஸ்டாப்லாஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த லாட்ஸை என்ட்ரி பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு லாட்டு தான் எடுத்திருக்கோம், அந்த ஒரு லாட்டை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நம்ம கிட்டத்தட்ட 358 அந்த ரேஞ்சில் வாங்கியிருக்கோம். ஸோ ஸ்டாப்லாஸ் போடுறீங்க அப்படின்னா ஒரு 40 ரூபா கீழே, அதாவது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 ரூபா 20 ரூபா ஸ்டாப்லாஸுங்கிறது சீக்கிரமாகவே வந்துட்டு உங்களுக்கு ஹிட் ஆயிரும். ஸோ 40 ரூபா தள்ளி வந்து நான் வந்து ஒரு ஸ்டாப்லாஸ் செட் பண்ணுறேன். அந்த லிமிட் ப்ரைஸுன்ற இடத்துல வந்து 320 ட்ரிகர் ப்ரைஸ் அப்படின்ற இடத்துல வந்து 322 கொடுக்குறேன். எப்போவுமே லிமிட் ப்ரைஸை விட ட்ரிகர் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் கொடுக்கணும். ஸோ நான் அதிகமாக கொடுத்து அந்த ஆர்டரை வந்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன், அந்த செல் ஆர்டரை நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாட்ச் லிஸ்டில் நம்ம செக் பண்ணிக்கலாம். அந்த 38500 புட் ஆப்ஷன் வந்துட்டு எந்த ரேஞ்சில் போயிட்டுருக்குன்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். 357 மேலே போயிட்டுருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு ஒரு ப்ராஃபிட்டில் போக ஆரம்பிச்சது அப்படின்னா நம்ம அதில் வந்துட்டு மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஸ்டாப்லாஸ் ஆர்டருங்கிறத வந்துட்டு ஒரு 380 மேலே நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்துட்டு ப்ரைஸ் அண்டில் ட்ரிகர் ப்ரைஸில் வந்து நான் மாடிஃபை பண்ணி வச்சுட்டேன். லிமிட் ப்ரைஸில் வந்துட்டு 375 ட்ரிகர் ப்ரைஸில் வந்து 380 கொடுத்துருக்கேன். ஸோ 380 மேலே போச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாப்லாஸ் ஆர்டர் வந்துட்டு 320 கொடுத்துருந்தோம். இப்போ 360 மேலே போயிட்டுருக்கறனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை வந்து மாடிஃபை பண்ணி வச்சுருக்கேன். 75-80 மாடிஃபை பண்ணி வச்சுருக்கேன். அதனால் அந்த லெவலுக்கு மேலே போச்சுன்னா வேணால் நம்ம அந்த ஸ்டாப்லாஸை வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் ரொம்ப நேரமே ஒரு ஸ்லோ மூமெண்ட்டாகவே இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருந்து உடச்சு மேலே போகுமா இல்லை இங்கே டச் ஆகிட்டு கீழே வருமானதை நம்ம வெயிட் பண்ணி பார்த்ததே தெரியும். அதுக்காக தான் நம்ம சேஃப்டிக்காக ஒரு ஸ்டாப்லாஸ் நம்ம போட்டு வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த பொஸ்டில் வந்து 370 வரைக்கும் வந்தாலும் கூட இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு 600 ரூபீஸ் லாஸில் போயிட்டுருக்குது. இப்போ வந்து ஒரு 330 மேலே வந்துட்டுருக்குது, ஒரு 330 கீழே வந்துட்டுருக்குது. ஒரு 320 வந்தது அப்படின்னா நம்மளுடைய ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆயிரும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இங்கேருந்து ஸ்டாப்லாஸ் நோக்கி போகுதா இல்லை நம்ம டார்கெட்டை நோக்கி வந்துட்டு வருதான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா. ஓகே, அந்த ஸ்டாப்லாஸ் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஹிட் ஆயிருச்சு. இப்போ நம்ம பொசன்ஸில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். வியூ க்ளோஸ்டு பொசனில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து 358.90 வாங்கியிருக்கோம். 322 அந்த ட்ரிகர் ப்ரைஸ் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ட்ரிகர் ப்ரைஸில் வந்துட்டு ஆர்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த பொசிஷனில் வந்து நமக்கு 922 லாஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு சரிங்களா. இந்த மாதிரி தான் நம்ம நினைக்கிறக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து மார்க்கெட் போச்சு அப்படின்னா ஒரு குறைவான லாஸில் நம்ம வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஸ்டாப் லாஸ் நம்ம பயன்படுத்தணும். இப்போ இதுக்கு முன்னாடி எடுத்த ட்ரேடில் பார்த்தீங்கன்னா ஒரு 381 ப்ராஃபிட் எடுத்திருந்தோம். இப்போ ஓவரால் நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸில் இருக்குது, ஒரு 541 நமக்கு லாஸில் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம அடுத்து வரக்கூடிய ட்ரேடில் வந்து அதை நம்ம ரெக்கவர் பண்ணிடலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து புட் சைடில் தான் இறங்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓவரால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புட் சைடில் தான் அதிகமாக காட்டிகிட்டு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சின்னதாக வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருந்து உடச்சி கீழே தான் வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ எதிர்பார்த்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38500 புட் ஆப்ஷன் வந்து நான் பை பண்ணிவிட்டேன். திரும்பவும் பை பண்ணிவிட்டேன். 320 and 330 கிட்ட நான் ஸ்டாப்லாஸ் போட போகிறேன். அதாவது அந்த நமக்கு ப்ராஃபிட்டில் வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த இடத்துல வந்து ஸ்டாப்லாஸ் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம 900 லாஸில் போயிட்டு இருந்தது, இப்போ நமக்கு லாஸ் கம்மியாக போயிட்டுருக்குது. சேம் அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எடுத்தாச்சு 38500 புட் ஆப்ஷனில். இப்போ லாஸ் நமக்கு படிப்படியாக குறைஞ்சிட்டு வருது. இப்போ வந்துட்டு 310 அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. ஸோ நான் ஒரு 320-330 மேலே போகும்போது அந்த இடத்துல நான் ஸ்டாப்லாஸ் ஆர்டர் அப்ளை பண்ணிடுவேன்.
இப்போ நம்ம செல் ஆர்டர் கொடுக்கும்போது நேரத்தில் பார்த்தீங்கன்னா மார்ஜின் ரெக்யூர்மெண்ட் அமௌண்ட்னு சொல்லி போட்டு 100,000 மேலே அமௌண்ட் கேட்கும். நிறைய பேர் இதில் கன்ஃபியூஷன் ஆயிடுறாங்க. இதில் வந்து எனக்கு மார்ஜின் அமௌண்ட் கேட்குது அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன் ஆவாங்க. இது வந்து செல் ஆர்டருக்கு தேவைப்படக்கூடிய மார்ஜின் அமௌண்ட்டு. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு ஆர்டர் பை பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு செல் பண்ணும்போது உங்களுக்கு மார்ஜின் ரெக்யூர்மெண்ட் கேட்டாலும் கூட அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் செல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 320 கிட்டே வந்து மார்க்கெட் ரொம்ப நேரமாக ஒரு ஸ்லோ மூமெண்ட்டாக இருக்கிறனால நான் அந்த ட்ரிகர் ப்ரைஸில் வந்து 321 கொடுத்துட்டு அந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். ஓகே, நான் ஆர்டரை பிளேஸ் பண்ணிட்டேன். இப்போ ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும், 325 மேலே மார்க்கெட் போயிட்டுருக்குது. நம்ம ஸ்டாப் லாஸ் ஆர்டர் வந்து 320 கிட்டே நம்ம போட்டிருக்கோம். இப்போ நம்ம அதை திரும்பவும் நம்ம மாடிஃபை பண்ண பார்க்கலாம். அதாவது ஒரு 330-340 மேலே போச்சு அப்படின்னா நம்ம அந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டரை வந்து நம்ம மாடிஃபை பண்ணி பார்த்துக்கலாம், சரிங்களா? ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 340 பக்கம் இப்போ போக ஆரம்பிச்சிருச்சு. நான் அந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர் வந்து மாடிஃபை பண்ணினேன். மாடிஃபை பண்ண முடியாதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ்லேயே வச்சு அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டேன். எரர் காட்டுது, அது என்னென்னு தெரியல. நம்ம அதை என்னன்றதை நாளைக்கு பார்க்கலாம். 38,500 புட் ஆப்ஷன் வந்துட்டு நம்ம ரெண்டு லாட், அதாவது ஃபஸ்ட்டு ஒரு லாட் எடுத்திருந்தோம், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லாட் எடுத்தோம். ஸோ ரெண்டு லாட் இங்கே கணக்கு காட்டுது. ஸோ அந்த ட்ரேடை நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு, ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம 900 லாஸில் இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷனில் வந்து 200 நம்ம ப்ராஃபிட்டில் கொண்டு வந்தாச்சு. இப்போ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு -500 மேலே இருந்தது. இப்போ நம்ம ப்ளஸ் வந்துட்டு 582 நம்ம ப்ராஃபிட் இந்த லெவலில் கொண்டு வந்தாச்சு, சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அதுக்கப்புறமா நான் ஒரு சில ட்ரேட்ஸ் எடுத்தேன். அதில் வந்துட்டு ஒரு பொசிஷனில் வந்து ஒரு சின்ன லாஸும், அது ஒரு பொசிஷனில் வந்துட்டு 1,000 ப்ராஃபிட்டும் எடுத்தேன். ஆக மொத்தம் இப்போ நம்மளுடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1,540 இருக்குது, சரிங்களா? ஸோ ஒரு சின்ன சின்ன ட்ரேட்ஸே எடுத்தேன். நம்ம எப்போவும் வந்துட்டு அந்த ஜீரோதால நான் இவ்வளோ நாள் லைவ் டெமோஸ் போட்டிருந்தேன். அதாவது நம்ம டெக்னிக்கலை பொறுத்து நம்ம எந்த ப்ரோக்கரேஜ் வேணாலும் ட்ரேட் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கேண்டில்ஸ் எப்படி மூவ்மெண்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சால் போதும், நம்ம எந்த ப்ரோக்கரேஜில் ட்ரேட் பண்ணுறோன்றது அவசியம் கிடையாது. எதில் வேணாலும் ஈஸியாக பை அண்ட் செல் பண்ண முடியும். அதாவது ஒரு ஸ்டாக்கை வந்துட்டு, ஒரு ஸ்டாக் ஆகட்டும் இல்லை ஒரு ஆப்ஷன் ஆகட்டும், அதை எப்படி பை பண்ணுறது, எப்படி செல் பண்ணுறது, டார்கெட் ஆர்டர் அண்ட் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் வந்து எப்படி குயிக்காக நம்ம அது ஆர்டரை பிளேஸ் பண்ணணும் அண்டு மாடிஃபை பண்ணணும், இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். உங்களாலையும் இந்த மாதிரி ஈஸியாக ஸ்டாக்கு அண்டு ஆப்ஷன்ஸில் வந்து ட்ரேட் பண்ணி ஈஸியாக ப்ராஃபிட் புக் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ நீங்கள் எந்த ப்ரோக்கரேஜ் யூஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு அந்த ப்ரோக்கரேஜை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும். அதாவது அதில் வந்து அதோடய சார்ஜஸ் எப்படி போடுறாங்க அண்டு பை அண்ட் செல் பண்ணுறது எப்படி. சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் பார்த்தீங்கன்னா எல்லா கிட்டத்தட்ட ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரே ரேஞ்சில் தான் வரும், சரிங்களா? ஒரு 20 அந்த ரேஞ்சில் தான் வரும். பை ஆகட்டும் செல் ஆகட்டும் அண்ட் அதர் சார்ஜஸ் ஆகட்டும் ஒரு சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்டு தான் வரும், ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வராது. ஸோ ஒரு பை ஆர்டர் செல் ஆர்டருக்குண்டான வித்தியாசங்கள் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு பெரிய அளவில் வித்தியாசம் வராது, அந்த பிளாட்ஃபார்ம் வேறு மாதிரி இருக்கும், இந்த பிளாட்ஃபார்ம் வேறு மாதிரி இருக்கும். அதனால் சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் வருமே தவிர வேறு எதுவும் பிரச்சனையும் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்காது. ஒரு சிலருக்கு வந்துட்டு இந்த பிளாட்ஃபார்ம் செட் ஆகும், ஒரு சிலருக்கு ஜீரோதா செட் ஆகும், ஒரு சிலருக்கு ஆலிஸ் ப்ளோ செட் ஆகும். உங்களுக்கு எந்த ப்ரோக்கரேஜ் செட் ஆகுதோ அதில் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த ஆஞ்சலோன் பிளாட்ஃபார்மில் ஒரு பேங்க் நிஃப்டி வந்து நம்ம எப்படி பை அண்ட் செல் பண்ணணும் அப்படின்றத நான் பண்ணி காட்டிட்டேன். ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தது, இல்லை இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய வீடியோக்களில் வந்துட்டு அதை நம்ம லைவாகவே பார்க்கலாம். ஏன்னா வந்து நான் ஒரு விஷயத்த நான் வாயில் சொல்கிறத விட லைவாகவே வந்து ட்ரேட் பண்ணி காட்டிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக நம்ம ஏஞ்சலோனில் தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அடுத்து வரக்கூடிய வீடியோவில் வந்துட்டு உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே வந்துட்டு 1 by 1 கிளியர் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இன்றைக்கி அந்த லைவ் டெமோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த லைவ் டெமோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுனா மட்டும் நம்முடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.